ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கீதாஸ் பட் கேலரி இன் தமிழ். நாம் இன்னைக்கு மைசூர் மசாலா தோசை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த தோசைக்காக ஃபர்ஸ்ட் ஒரு கார சட்னியை ரெடி பண்ணிக்கணும். இந்த சட்னி செய்யறதுக்காக ஒரு பேனை சூடு பண்ண வச்சிருக்கேன். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த ஆயில் சூடாயிடுச்சு. இதில் 3 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். இதை வறுத்துக்கணும். இந்த கடலைப்பருப்பெல்லாம் லைட்டாக ரோஸ்ட் ஆகிருக்கு. இப்போ இதில் 6 பல் பூண்டு சேர்த்துக்கிறேன். இதை வணக்கிக்கலாம். இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து வணக்கிக்கலாம். இந்த வெங்காயம் எல்லாம் லைட்டாக வணங்கிடுச்சு. இதில் 3 காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கிறேன். இது நல்ல காரமான மிளகா, அதனால தான் நான் 3 சேர்த்துருக்கேன். இது கூடவே 3 காஷ்மீரி மிளகாய் கூட சேர்த்துக்கிறேன். இந்த காஷ்மீரி மிளகாய் காரம் கம்மியாக தான் இருக்கும், ஆனால் நல்ல கலர் கொடுக்கும். உங்ககிட்ட காஷ்மீரி மிளகாய் இல்லைன்னா நீங்கள் சாதாரண மிளகாய் மட்டும் சேர்த்தா போதும். இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கணும். இந்த வெங்காயம் மிளகாய் எல்லாமே நல்லா வணங்கியாச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இதில் தேவையான அளவு உப்பு கூட சேர்த்துக்கிறேன். இதை ஆற வச்சுக்கணும். ஆறினதுக்கு அப்புறமா நல்ல நைஸா அரைச்சுக்கணும். இதை ஆற வச்சிடலாம். இப்போ பாருங்க, இது ஆறினதுக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணி மட்டும் சேர்த்து இது நல்ல நைஸா அரைச்சு வச்சுட்டேன். இப்போ தோசைக்கு தேவையான உருளைக்கிழங்கு மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக ஒரு பேன் சூடு பண்ண வச்சிருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்து இதை நல்லா சூடு பண்ணிக்கணும். இந்த ஆயில் சூடாயிடுச்சு. இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா சூடு பண்ணிக்கணும். இது கூட 1 காஞ்ச மிளகாய் கட் பண்ணதை சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இதை வணக்கிக்கலாம். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண இஞ்சி சேர்த்துக்கிறேன். கூடவே 2 பச்சை மிளகாய் கட் பண்ணதையும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். இந்த வெங்காயம் எல்லாம் வதங்கிடுச்சு. இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இதை கலந்துக்கணும். இதில் 3 உருளைக்கிழங்கை வேக வச்சு தோல் உரித்து மசிச்சு வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இதில் 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துடலாம். இதில் தண்ணி அதிகமாக சேர்க்க தேவையில்லை, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்தா போதும். இந்த மாதிரி தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது இந்த மசாலாலாம் உருளைக்கிழங்கோட நல்லா மிக்ஸ் ஆகும். நம்ம தண்ணி சேர்க்காம மிக்ஸ் பண்ணால் ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ உருளைக்கிழங்கு மசிக்கும் போது ரொம்ப நைஸாகவும் மசிக்கக்கூடாது, சின்ன சின்ன பீசஸ் இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள், இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இதில் கொஞ்சமாக மல்லி இலை கூட சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து கலந்துடலாம். மசாலா ரெடி ஆயிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மைசூர் மசாலா தோசைக்கு தேவையான கார சட்னியும் உருளைக்கிழங்கு மசாலாவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ தோசையை ஊற்றிக்கலாம். இப்போ மாவை ஊற்றிக்கலாம். இதை வேக வச்சுக்கலாம். இது லைட்டாக வெந்ததுக்கு அப்புறமா நாம் இதில் மசாலா சேர்த்தா போதும். இந்த தோசை லைட்டாக வெந்திருக்கு. இதில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன். இதில் நாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிற கார சட்னியை சேர்த்துக்கலாம். இது எல்லா இடத்துலையும் தடவிக்கணும். இப்போ எல்லா இடத்துலையும் சட்னி தடவியாச்சு. இதுக்கு மேலே மசாலாவை வச்சுக்கலாம்.
2-3 டேபிள்ஸ்பூன் மசாலாவை நம்ம வச்சிடலாம். ஒரு சைடாக தான் வச்சிருக்கேன், இப்போ மடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் கூட சேர்த்துக்கிறேன். இதை வேக வச்சிடலாம். இதை மூடி வச்சு வேக வச்சிடலாம். இந்த தோசையெல்லாம் வெந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்க, சூப்பரான மைசூர் மசாலா தோசை ரெடி ஆயிடுச்சு. இப்போ சூப்பரான மைசூர் மசாலா தோசை ரெடி ஆயிடுச்சு. இது சாம்பார் தேங்காய் சட்னி சேர்த்து சாப்பிட ரொம்ப டேஸ்டியான ஒரு காம்பினேஷன். நீங்க எல்லோருமே இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.